ದೇವರಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊರೆಯವರ್ಗಳ ಕೂಟದಲ್ಲಿ ತೊಗುದಿ அவரை அறிமுகப்படுத்துவது எனக்கு பெருமை. ஒரு தலைமுறைக்கு அவர்களுடைய தாத்தாவை பற்றி தெரியாது. ஆனால் இன்றைய அரசியல் அவர்கள் போட்ட விலைதான், அது மொத்த மனிதர்கள் போட்ட விலைதான். அவர்களுக்கு நன்றி. இங்கே ஸ்நேகனவர்களும் அமைதியாக ஒரு இடத்துல இருக்கிறார். எங்கே இருக்காரு தெரியல, கூட்டத்தில் தான் இருக்காரு. அது எப்போதுமே அப்படியே பழகிட்டாரு. ஆரம்பத்தில் இவர்கள் எல்லோரும் ஒரு காரணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே மக்கள் சேவையில் இருந்தவர்கள், இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள். அவர்களை வரவழைத்தது ஊழல் அவசியம். இல்லைன்னா அவங்க வந்துருக்க மாட்டாங்க. ஓட்டு போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சிருவோம், அவங்க பார்த்துக்குவாங்க. அதை பார்த்துக்கவே இல்லை. இப்ப அதற்கான மாற்றம் வர வேண்டிய தருணம். புதிதாக ஓட்டு போடும் இளைஞர்கள் பலர் ஒத்திருக்கிறார்கள். அவர்களால் தான் இதை மாற்ற முடியும். நீங்கள் இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி பாண்டிச்சேரியில் இருந்தேன். அங்க மிகு முதல்வர் அதன் பிரதமர் வரவிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் வருகைக்காக 144 உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. கேள்விப்பட்டீங்களா? அதான் எனக்கு இது செய்தியாக இருந்தாலும் வியப்பது, ஆச்சரியப்படும் செய்தியாக இருக்கிறது. நம் நாடு எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. நவகாலி என்ற இடத்தில் படுகொலைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது, இந்து முஸ்லிம் கலவரம் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது, வெள்ளைக்கால போலீஸ்காரர்களை உள்ளே நுழைய பயப்பட்ட பொழுது, மேலே ஒரு துணி துட்டை பாத்திரம் போட்டுக்கொண்டு ஒரு என்று சர்ச்சிலால் வர்ணிக்கப்பட்ட அந்த மனிதர் உள்ளே போன நாடு. இங்கே மக்களை சந்திக்க, அதுவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவதற்கு நன்றி போடுறாங்க. அப்படி இருக்கிற நாடு இந்த நாட்டை மாற்றி தேற்றி எடுக்க வேண்டிய கடமை இளம் தலைமுறை ஓட்டருக்கு இருக்கு. கைத்தட்டலுக்கு நன்றி. ஆனா கை தட்டும் போது 10 வரல், உடனே வரல போதும். ஒரு உடல் புரட்சியை நீங்கள் செய்ய வேண்டும். நான் இன்னைக்கு இன்னும் ரெண்டு இடத்துல பேசணும் நினைச்சிருந்தேன். ஆனா இந்த மணி என்ன, நாங்க வழக்கமா நேரத்துக்குள்ள முடிச்சிருவோம். கான்வாயில என்ன அளவு கார் வேணும்னு சொல்றாங்களோ அந்த அளவுதான் கொண்டு வருவோம். எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் வெளியே சொல்ல முடியாது. பாராட்டுகள் கிடைத்தன. இப்படி கணக்கு காட்டுற கட்சி நம்ம பார்த்ததில்லை. அதனால சட்டத்துக்கு உட்பட்ட கட்சி, சட்டத்துக்கு உட்பட்ட ஜெயிக்க போகும் கட்சி என்பது. அப்படி அளித்தால் நாளைய தலைமுறையின் அரசியல் மாறும், மாற்ற வேண்டும். உலகத்துக்கே முன்னோடி இந்தியா. அண்ட் அஹிம்சைக்கு பெரிய தைரியம். ஆனால் அந்த கிரனேட் போடுவாங்கன்னு தெரிஞ்சு சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு குறுக்க போறதுக்கு தைரியம் வேணும். தட் இஸ் வை அஹிம்சா இஸ் தி கிரேட்டஸ்ட் ஃபைட் இன் வேலன். வீரத்தின் உச்சகட்டம் அஹிம்சை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும். அடிதடி பண்ணி எங்க வேட்பாளர்களை பத்தி சொல்லும் போது என்ன இல்லைங்கிறதையா எல்லா தகுதிகளையும் சொல்லி போறேன். படிச்சவங்க இருக்காங்க, அவங்க பரம்பரப்படையா மக்கள் சேவையில் இருக்கிறவங்க, இதெல்லாம் போனது என்ன இல்லைன்னு சொல்றேன். இவங்க யாரும் சொல்லி கிரிமினல் கேஸ் கிடையாது.
வேட்பாளர்கள் யார் பேர்லையும் திருநாள் கிடையாது. யாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்க. எங்களிடம் இருக்கும் ஒரு குழு சட்ட பஞ்சாயத்து என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறது. சட்ட பஞ்சாயத்து அல்ல எங்கள் கூட்டத்தின் வேலை. அந்த சட்ட பஞ்சாயத்துக்காக அந்த பல்லாவரத்துல தாம்பரத்துல நிற்கிறாங்க. இப்படி தேடி தேடி உங்களுக்காக எங்களை போல் ஆட்களை உங்களை போல் ஆட்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இருக்கக்கூடிய சமுதாய கோபம் தெரியும். அந்த கோபம் தான் என்னை ஈர்த்தது. நான் தேடி போனேன். இந்த தலைமை சேவை செய்பவர்களை நல்லவர்களை நேர்மையை தேடி போகும். நாம் உங்களுக்காக தொடுத்த மாலை இது. இதை வெற்றி மாலையாக தமிழகத்திற்கு நீங்கள் சூட்ட வேண்டும். இங்க என்னென்ன பண்ண போறோம், இந்த இடத்துக்கு என்னென்ன மாற்றங்கள் பண்ண போறோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்தில் எங்கு போனாலும் என்ன செய்யணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் 50 வருடமாக 20 வருக்கும் தெரியும். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்பது அனைவருக்குமே தெரியும். இதை மாற்ற வேண்டும். அதை மாற்றுவதற்கான திட்டங்களோடு கொண்டிருக்கிறோம். தகவல் பெறுவதற்கு உரிமை உங்களுக்கு இருக்கிறது. இவர்கள் இருக்கிறாங்க. இவர்களை உங்கள் எண்ணங்களே வாங்க. என்ன நிதி ஒதுக்கப்பட்டது, அதில் எத்தனை நடவடிக்கையாக என்பதை யார் வேண்டுமானாலும் தகவல் பெற்று அறிந்து கொள்ளலாம். அதற்கு நாங்கள் தயார். இதை சொல்லுவார்களே தவிர நீங்கள் கையை வைத்தால் தட்டி விடுவதற்கு மட்டுமே முயற்சிப்பார்கள். இவர்களுடைய நோக்கால் கூட அப்படிதான். அதையும் மாற்ற வேண்டும். நாங்கள் அதற்கெல்லாம் தயாராக வந்திருக்கிறோம். உங்களுக்கு சேவை பெறுவது என்பது அரசு கொடுக்கும் ஒரு வெகுமதி அல்ல, அது உங்கள் உரிமை. சேவை பெறுவது உங்கள் உரிமை. அதை நீங்கள் தட்டி கேட்டு வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டுக்கு ஒரு கணினி என்றோம். அது இலவசம் அல்ல. அது நாங்களும் நீங்களும் நாளை அரசியலுக்காக செய்யும் முதலீடு. அந்த பணம் உங்களிடம்தான் உங்களிடமிருந்துதான் வர வேண்டும். அப்ப என்ன பண்றீங்க? நீங்க 5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க என்றா இதையும் அடைத்து இன்னமும் பெருக்க முடியும். நேர்மையாளர்கள் தலைமைக்கு வந்தால் அது இல்லாததுனாலதான் திரும்ப அதே சொல்லிட்டு ஊழல் மட்டும்தான் உங்கள் ஊழல் எதிர்ப்பு மட்டும்தான் திட்டமா திட்டம் ஆயிரம்யா. ஆனா ஒண்ணும் கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஊழல் இருந்தால் திட்டங்கள் போட்டு என்ன பயம்? எங்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன. இல்லத்தரசிகளுக்கு 50 லட்சம் வேலை இளைஞர்களுக்கு கொடுப்பதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. அதை செய்ய முடியும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் அதை செய்ய முடியும். இங்கே இருக்கும் இந்த எம்எல்ஏக்கள் பாண்டு பத்திரத்தில் உங்களுக்கு கையெழுத்து போட்டுக் கொடுப்பார்கள். எதை இதை செய்ய போகிறோம்? இல்லை என்றால் அவர்களை அவமானத்தில் நீக்கி விடுவார்கள். அப்ப என்ன தடை வந்தாலும் அவங்க மேல தப்பு இருந்தாலும் எதிர்கட்சி மேல தப்பு இருந்தாலும் யார் என்ன தடை செய்தாலும் அவ்வளவு கோபக்காரர்கள் கோபத்தோடு தான் இங்கே இருந்திருக்கிறார்கள். இலக்கை நோக்கியும் அதோடு தான் சொல்வார்கள். அது தனிய வேண்டும் என்றால் எங்கள் இலக்கை நாங்கள் அடைய வேண்டும். அதை அடைந்தே தீருவோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது நீங்கள் தான். நான் தமிழகம் எங்கும் சுழந்து தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெளியான முல்லை பிடிக்க முடியவில்லை. என்னை விட வேகமாக அது வருகிறது. இருக்க நல்லா தெரியுது அங்க இருந்து. அதான் நான் 2 மணி நேரம் முன்னாடி வேற ஊர்ல இருந்தேன். இப்ப இருங்க இருங்க மக்களின் ஆட்சியாக இருக்கும். காமராஜர் மக்களில் ஒருவர்,
அதனால்தான் அதை காமராஜ் ஆட்சி என்று இன்னும் போற்றுகிறீர்கள். நான் சொல்வது மக்களின் ஆட்சி. உங்களுக்கு எது வேணும்னாலும் கேட்க, மக்களின் ஆட்சினாலே அவர் ஆட்சியும் உட்பட்டதுதான். அது இல்லாமல் அவர் ஆட்சி கிடையாது. மக்களின் ஆட்சி ரெண்டும் ஒண்ணுதான். என்ன நீங்க கமல்னு கூப்பிட்டாலும் ஒண்ணுதான், கமல் ஆசன்னு கூப்பிட்டாலும் ஒண்ணுதான், இல்ல காந்தியின் கொள்ளு பேருன்னு கூப்பிட்டாலும் ஒண்ணுதான். எல்லாம் எனக்கு பொருந்தும், நமக்கு பொருந்தும். இங்க நிக்கிறவங்க எல்லாருமே காந்தியின் கொள்ளு பேரர்கள். அதை மறந்ததுனால்தான் நம்ம பிரச்சாரத்துக்கு வரும்போது 144 உத்தரவு போடுறோம். அது ஞாபகம் இருந்ததுன்னா இப்படி ஒரு அடக்குமுறை அவசியம் என்று அவர்களும் நம்ப மாட்டார்கள். நீங்களும் இப்படி அதை தாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. அதாவது நமக்கு புரணை உண்டு என்பதை நிரூபிப்பதற்கும், சுயமரியாதை உண்டு என்பதை நிரூபிப்பதற்கும் April 6 உங்களுக்காய் காத்திருக்கிறது, உங்களுக்காக காத்திருக்கிறது. நாளை நீங்கள் முணக்க முடியாது. இதெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் நாட்டை கெடுத்துட்டாங்களே. இப்ப இருக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டால் அவர்கள் கெடுக்கத்தான் செய்வார்கள். அதை தொடுத்து மீண்டும் மாலையாக பார்க்க வேண்டியது நீங்கள். அதற்கான வாய்ப்பு முக்கியமாக நான் இளைஞர்களிடம் சொல்லுகிறேன். காரணம் அவர்களுக்கு அந்த முதல் முறை ஓட்டு போடப்போ குதூகலம் மட்டுமல்ல, ஒரு பெரிய கடமையும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த மாதிரி தாடி நரைக்க ரொம்ப நாள் இல்லைங்க. நான் திரும்பி பார்க்கும்போது இளைஞனா தான் இருந்தேன். இன்னைக்கு எனக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கிற தாமதமாக அரசியலுக்கு வந்ததற்காக. நீங்களும் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கக்கூடாது. நான் வந்தேன் April 6, 2021. நான் ஒரு விதை தூவினேன், அப்படி சொன்னீங்கன்னா நாளை நமதாகும். இதோ பார்த்துக் கொள்ளுங்கள், நாளை நமதாவதற்கு உங்கள் கருவிகள் இங்கே நிற்கிறார்கள். நான் உள்பட, சிநேகம் உள்பட இங்கே நிற்கிறார்கள். இவர்களை நீங்கள் உங்கள் கருவிகளாகவே பயன்படுத்துங்கள். அவர்கள் இசைத்து தருவார்கள் உங்களுக்காக. காரணம் இது தலைமுறைக்கான முதலீடு. நாம் செய்வது அதை செய்யுங்கள். நாளை நமதாகும். நாளை நாளை